பெரியவன். என்னுடைய நீண்ட நாள் கனவு கேரளாவில் திருச்சூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சேரமான் மஸ்ஜிதுக்கு வரணும், இந்த இடத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட போன ரமலானில் சேரமான் பெருமாள் அவர்களை பற்றிய செய்தியை எடுத்ததில் இருந்து ஒரு பெரிய ஆசை. இன்றைக்கு அதை இறைவன் நிறைவேற்றி தந்திருக்கிறான். இங்கே வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு வைப்ரேஷன். இறைவன் எத்தனை பெரிய ஒரு பொக்கிஷத்தை நமக்கு ஒவ்வொரு இடத்துல கொடுத்துருக்கான். நான் நிற்கிற இந்த இடம் சேரமான் ஜுமா மஸ்ஜித் அப்படின்னு இங்கே அழைக்கப்படுது. இந்தியாவினுடைய முதல் பள்ளிவாசல் என்கிற ஒரு பெருமையாக இதை நான் பார்க்கிறேன். உலகத்தின் இரண்டாவது ஜும்மா பள்ளிவாசல், எவ்வளோ பெரிய பெருமை இந்தியாவுக்கு. உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்குது, எவ்வளவு பெரிய கட்டமைப்பு கொண்ட நாடுகள் இருக்கு. ஆனால் இறைவன் உலகத்தினுடைய இரண்டாவது ஜும்மா பள்ளிவாசல் என்ற இடமாக இந்த இடத்தை தெரிவு செஞ்சுருக்கான் அப்படின்னு நினைக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்தியாவினுடைய முதல் பள்ளிவாசல் அப்படிங்கிற பெருமையை இந்த இடம் எப்படி பெற்றது, யார் இந்த சேரமான் பெருமாள் அப்படிங்கிற செய்தியை எடுக்கும்போது வரலாறு மிக தெளிவான விஷயங்களை படிப்பினைகளாக நமக்கு கொடுக்குது. சேரமான் பெருமாள் என்கிற மன்னர் இங்கே இந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்திருக்கிறார். அப்போ ஒரு நாள் வானத்தை பார்த்து கொண்டிருக்கும்போது நிலவு இரண்டாக பிளக்கிற காட்சி அவர் பார்த்துருக்கார். என்னது இது, நிலவு எப்படி ரெண்டாக பிளக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அது தேடும்போது இங்கே சில அரபியர்களை வியாபாரம் சார்ந்து இங்கே வந்திருக்கவங்கள சந்திக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வேலை இது. இதெல்லாம் கேட்ட பிறகு அந்த வியாபாரிகளுக்குள்ள இருந்த அத்தனை நேர்த்தியான நேர்மையை பார்த்த பிறகு ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு என்ன செய்ய முடியும், எப்படி அன்பை பகிர முடியுங்கிற ஒரு இஞ்சி வியாபாரத்தில் கூட இவ்வளவு நேர்மையாக இருக்காங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதை கற்பித்து கொடுத்த முஹம்மது நபிகள் நாயகம் அவர்களை நான் சந்திக்க வேண்டும்னு சொல்லிட்டு இங்கிருந்து கப்பல் வழியாக கடல் மார்க்க பயணம் செய்து அரேபிய தேசத்திற்கு செல்லுகிறார்கள். அங்கு முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். அங்கே இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். தாஜுதீன் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்கிறார்கள். அதன் பிறகு அங்கே இருந்து ஒரு டீமோட இங்கே வந்து இஸ்லாத்தை, இந்த கொள்கைகளை கொண்டு போய் நாடெல்லாம் சேர்க்க வேண்டும்னு பிரயாசப்பட்டு கிளம்பி வர்ற வழியில் ஓமன் துறைமுகத்தில் உடல்நலம் சரியில்லாமல் அங்கேயே மரணிக்கிறான். இன்றைக்கும் இவர்களுடைய அடக்கஸ்தலம் அங்கே தான் இருக்குது. அங்கே இருந்து தான் கூட்டி கொண்டு வந்த மாலிக் பின் தினார் என்கிற தலைமையோட கொண்ட கூட்டம் அவருடைய கடிதத்தை பெற்றுக்கொண்டு இங்கே வர்றாங்க. இறப்பதற்கு முன்பாக அவர் எழுதிய கடிதத்தை கொண்டு இங்கே கேரளாவுக்கு வர்றாங்க. வந்து இங்கே அரண்மனையில் அந்த கடிதத்தை கொடுக்குறாங்க. கொடுத்து சேரமான் பெருமாள் தாஜுதீன் என்று பெயர் மாற்றம் செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இங்கே இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இங்கே ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டும்னு அரண்மனைக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அரண்மனையில் இருக்கிறவங்களுடைய சப்போர்ட்டை வாங்கி இங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல் தான் இந்த பள்ளிவாசல் அப்படிங்கிறது மிகுந்த நெகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்குது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே கட்டப்பட்ட பள்ளிவாசல் இது அப்படிங்கிற மிகப்பெரிய பெருமை இந்த இடத்திற்கு உண்டு. இந்தியாவில் இன்றைக்கி எவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள், அதன் நுழைவு வாயில் இந்த பள்ளிவாசல் தான். இந்த பள்ளிவாசலுக்குள்ள ஒரு தாமிர விளக்கு, மிகப்பழமையான தாமிர விளக்கு வச்சுருக்காங்க. அந்த தாமிர விளக்குக்கு எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் எண்ணெய் கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மத நல்லிணக்கத்தை இன்றைக்கு வரைக்கும் போதித்து கொண்டிருக்கிற அடையாளமாக இந்த பள்ளிவாசல் இங்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. தாஜுதீனும் தாமிர விளக்கும் அப்படிங்கிற சில கட்டுரைகளை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மாதிரியான பெருமை மிகுந்த, வரலாற்று சிறப்பு மிகுந்த, 1400 ஆண்டுகளின் பழமை மிகுந்த, ரசூல்லா காலத்திலேயே கட்டப்பட்ட இந்தியாவின் முதல் பள்ளிவாசல், உலகத்தின் இரண்டாவது ஜும்மா பள்ளிவாசல் என்ற சிறப்பு நமக்கு பள்ளிவாசல்களை கட்டமைக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும்ங்கிற படிப்பினையும் கொடுத்து கொண்டிருக்கு. இன்றைக்கு பள்ளிவாசல்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிரமத்துக்குள்ளான விஷயங்களாக ஒரு பக்கம் இருந்துட்டுருக்கு. இந்த பள்ளிவாசல் 1400 ஆண்டுகளாக இங்கு இஸ்லாம் என்ற அடையாளம் இந்தியாவிற்குள் வந்ததனுடைய அடையாளமாக இருக்குது அப்படின்னா, இங்கே இருந்து நாம் இறைவனிடம் துவா கேட்கிறோம், எங்கள் பள்ளிவாசல்களை, இந்த இறை இல்லங்களை அல்லாஹ் நீயே உன்னுடைய பாதுகாப்பில் வைத்து எங்களுக்கான ஒளியை நீ வழங்குவாயாக அப்படின்னு இந்த இடத்துலேருந்து துவா கேட்கிறோம். மிகுந்த நெகிழ்ச்சி. சேரமான் பெருமாள் என்ற மன்னர்
தாஜுதீன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்தியா முழுமைக்கும் இஸ்லாத்தை கொண்டு போன இடத்தில் இருந்து நாமும் உறுதிமொழி ஏற்கிறோம். அந்த பணிகளை வாழ்நாள் உள்ள மட்டும் நாமும் செய்தாக வேண்டும். இறைவனுக்கும் இறைவனின் தூதருக்குமான உதவியாளர்களாக இருந்து இம்மையில் இந்த வாழ்க்கையை முடிக்கணும் அப்படிங்கிற துவாவை வல்ல ரஹ்மானிடம் கேட்கிறோம். இறைவன் மிகப்பெரியவன், அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. ஆமீன்.